அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2, காலம் சமீபமாயிருக்கிறது. அத்தியாயம் 9, தலைப்பு பாவ மனுஷன் அந்திகிறிஸ்து. பக்கம் 303 முதல் 307 வரை. பொதுவாக பாவ மனுஷனை குறித்து சொல்லர்த்தமாக எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் நமது கர்த்தரின் வருகையில் நம்பிக்கை உடையவர்களும் கர்த்தர் இப்போது எந்த நொடியிலும் வருவார் என எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களுமாக இருக்கின்றனர். பாவ மனுஷன் வெளிப்படுவதற்கு முன்னால் கர்த்தரின் வருகை பிரசன்ன நாள் இருக்காது, அதை எதிர்பார்க்க வேண்டியதில்லை என்கிற அப்போஸ்தலரின் கூற்றை இவர்கள் எல்லோரும் ஏன் கவனிக்கிறதில்லை? சொல்லர்த்தமான பாவ மனுஷன் இருந்து தன்னை தேவனாக காண்பித்து கொள்ளக்கூடிய இடமாகிய எருசலேம் தேவாலயத்தை அந்த காலத்தில் கட்ட 40 வருடங்கள் ஆயின. ஆனால் அதைவிட பெரிய அளவில் கட்ட இப்போது நிச்சயம் 10 அல்லது 20 வருடங்களாவது ஆகும். பிறகு இப்படி நம்புகிறவர்கள் ஏன் கர்த்தரின் வருகை இப்போது எந்த நொடியிலும் இருக்கும் என எதிர்பார்க்கிறார்கள்? ஆகையால் அப்படிப்பட்ட கணிப்பு அப்போஸ்தலரின் தீர்க்க தரிசனத்திற்கு சரியாக ஒத்துப்போகவில்லை. ஆகையால் அவர்கள் கர்த்தரின் வருகை இப்போது எந்த நொடியிலும் இருக்கும் என்று எதிர்பார்ப்பதை விட்டுவிட வேண்டும், இல்லையேல் பாவ மனுஷன் இனிமேல்தான் வருவான் என்று எதிர்பார்ப்பதை விட்டுவிட வேண்டும். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிடாமல் கர்த்தரின் பிரசன்னமாகும் நாள் வராது. இந்த விசுவாச துரோக விசுவாச குறைவு காரணமாக பாவ மனுஷன் வெளிப்பட்டு வளர்ச்சியடைந்த பிறகுதான் கர்த்தரின் பிரசன்னம் இருக்கும். கர்த்தர் பிரசன்னமாகும் சரியான விதத்துடன் அப்போஸ்தலர் கூறிய வசனத்தின் சரியான கருத்தையும் நாம் அறிந்து கொண்டோமேயானால் இந்த இசைவின்மைக்கும் குறைவுகளுக்கும் பதிலாக சரியான இசைவையும் ஏற்க தகுந்த தன்மையையும் காணலாம். அப்படிப்பட்ட கருத்தை இப்போது நாம் சமர்ப்பிப்போம். இந்த போதகத்தை வாசகர் நிரூபிக்க வேண்டும். இந்த பாவ மனுஷனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற பல வகையான பெயர்கள் எல்லாம் அறிகுறி பாஷையில் சொல்லப்பட்ட அடையாள பெயர்கள்தான். இந்த பெயர்கள் எல்லாம் ஒரு தனி மனிதனின் பெயர்களாக குறிப்பிடப்படவில்லை. தலையாகிய கிறிஸ்துவுக்கும் அவரது சரீரமாகிய சபைக்கும் விரோதியான பேர் கிறிஸ்தவ சபையின் மூலமாக வளர்ந்து சமுதாய மத சம்பந்தமானவைகளில் ஊழல் செய்யும் குணாதிசய ஸ்தாபனமாகிய பாவ மனுஷனுக்குத்தான் இப்படிப்பட்ட அடையாள பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு ஸ்தாபனம்தான் அந்திகிறிஸ்துவை பற்றி அல்லது பாவ மனுஷனை பற்றி சொல்லப்பட்டவைகளை நிறைவேற்ற முடியும். ஆனால் ஒரு தனி மனிதனால் முடியாது. மேலும் இந்த ஸ்தாபனம் புறமதமாகிய முகமதியமோ அல்லது பிராமணமோ இல்லை என்பது நிரூபணமாகிறது. ஏனெனில் இவைகளின் கீழ் எப்போதுமே கிறிஸ்தவ சபை இருந்ததில்லை. மேலும் இந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் கிறிஸ்தவ சபையிலிருந்து பிறந்ததும் இல்லை. அவைகள் எல்லாம் இப்போது இருப்பது போல எப்போதும் கிறிஸ்தவ சபையிலிருந்து தனித்தே இருந்தன. வேதத்தில் விளக்கப்பட்டவைகளை முழுவதுமாக பிரதிபலிக்கக்கூடியது ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனமாகத்தான் இருக்க வேண்டும். மேலும் அது அதிக அளவு மக்களை கொண்ட கிறிஸ்தவர்கள் என கூறிக்கொள்ளும் ஸ்தாபனமாக இருக்க வேண்டும். அதிகாரத்தை பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வரை மறைமுகமாகவும் திருட்டுத்தனமாகவும் உண்மை கிறிஸ்தவ விசுவாசத்திலிருந்து விலகும்படி செய்யும் ஒரு விசுவாச வீழ்ச்சியை தோற்றுவிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இதனுடைய வஞ்சகமான தோற்றம் அப்போஸ்தலர்கள் காலத்தில் பெரிய போதகர்கள் எனப்படுகிறவர்களின் விருப்பத்தால் ஏற்பட்டதாகும். இப்படிப்பட்ட குணாதிசய பாத்திரத்தை கண்டுகொள்ள நாம் அதிக காலம் காத்திருக்க வேண்டியதில்லை. இதனுடைய குணாதிசயத்தை குறித்து இதனுடைய ஊழியக்காரர்களாலும் சரித்திர ஆசிரியர்களாலும் எழுதப்பட்டவைகள் அந்திகிறிஸ்துவை பற்றி வேதம் கூறுவதற்கும் மிகவும் இசைவாய் பொருத்தமாய் இருக்கின்றது. இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு மிகவும் பொருத்தமாய் சரித்திரத்தை கொண்ட ஒரே ஒரு ஸ்தாபனம் போப்பு மார்க்கம் என்று நாம் கூறும்போது நாம் ரோம கத்தோலிக்க சபையிலுள்ள ஒவ்வொருவரையும் பாவ மனுஷன் என்று கூறுவதாகவோ அல்லது குருவையோ போப்பையோ பாவ மனுஷன் என கூறுவதாக தவறாக யாரும் புரிந்து கொள்ளாதிருப்பாராக. எந்த மனிதனையும் பாவ மனுஷன் என்றோ
அல்லது அந்திகிறிஸ்து என்றோ வேதம் வர்ணிக்கிறதில்லை. ராஜரீக ஆசாரியர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவாக இல்லாமல் எப்படி தலையாகிய உண்மை கிறிஸ்துவின் அங்கங்களாக இருப்பதைப் போலவும் எல்லோரையும் சேர்த்து அடையாளமான எலியா என்று கூறப்பட்டிருந்தாலும் அதில் தனியாக யாரும் எலியாவாக இல்லையோ அதுபோல போப்பு, பேராயர்கள், மற்றவர்கள் எல்லோரும் அந்திகிறிஸ்து என்ற ஸ்தாபனத்தின் அங்கங்களாக இருக்கிறார்கள். மேலும் ரோம சபை மத ஸ்தாபனமாக இருப்பதால் மட்டுமே அது பாவ மனுஷன் அல்ல என்பதையும் அது எந்த ஒரு தனிப்பட்ட மனிதன் உருவத்தாலும் விளக்கப்படவில்லை என்பதையும் கவனிக்க வேண்டும். மாறாக ஒரு ஸ்திரீயையே ஒரு சபைக்கு அதன் தலையை தவிர்த்து அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை சபை ஒரு கற்புள்ள கன்னிகைக்கும் கர்த்தருக்கும் முற்காலத்தில் தூய்மையும் கற்புள்ளவளுமாயிருந்து பின்பு விழுந்து போன அருவறுப்பான சபை ஒரு வேசிக்கும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. கற்புள்ள கன்னிகையாகிய சபை யுக முடிவு வரை கற்புள்ளவளாயிருந்து தனது கர்த்தருடன் இணைந்து கிறிஸ்து என்ற அவரது நாமத்தை பெற்றுக்கொள்கிறாள். மாய்மாலமான சபையோ தன்னை கிறிஸ்துவின் ராஜ்யம் என உரிமை கொண்டாடி சமய சாம்ராஜ்யமாக மாறி தவறாக தம்மை கிறிஸ்தவம் என்றும் கிறிஸ்துவின் பிரதிநிதி என்றும் தம்மை கூறிக்கொள்ளும் தன்னுடைய தலையாகிய போப்புடன் இணையும் வரை அந்திகிறிஸ்து அல்லது பாவ மனுஷன் என்று பெயரை பெறாதிருக்கும். சபையானது தேவனுடைய ஆசாரியரும் ராஜாவுமாயிருந்து உலகை ஆளும் என்கிற சத்தியத்திற்கு மாறாக தவறான சத்தியத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட தவறான ராஜ்யமே போப்பு மார்க்கம் என்று அழைக்கப்படும். சபை உலகை ஆளுகிற காலம் இன்னும் வரவில்லை. சுவிசேஷ யுகம் அதற்காக ஏற்படுத்தப்படாமல் சபை தெரிந்தெடுக்கப்படவும் விருத்தியடையவும் ஒழுங்கு, அவமானம், துன்பம், பலி ஆகியவைகளில் ஆண்டவரின் காலடிகளை பின்பற்றி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதற்கு ஏற்ப உயர்த்தப்பட்டு மகிமையின் ஆளுகையை பெற்றுக்கொள்ளும் காலப்பகுதியாகிய 1000 வருட யுகம் வரும் வரை பொறுமையோடு காத்திருக்கவும் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. பேர்கிறிஸ்தவ சபை உலகம் முழுவதும் பரவி பிரபலமடைந்து இது எந்த ஆவியினால் ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளாமல் பெரும்பாலானோர் இதன் அமைப்பை புகழ்ந்து இதை தழுவுவார்கள் என்பதை கர்த்தர் முன்னறிந்திருந்தார். இப்படிப்பட்ட அங்கத்தினர்கள் சபையுடன் தங்களை இணைத்து பேசிக்கொண்டு தன்னைத்தான் வெறுத்து தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும் சுபாவத்தை தரும் பரிசுத்த ஆவிக்கு எதிரான உலகத்தின் ஆவியினால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டிருப்பார்கள் என்பதையும் கர்த்தர் முன்னறிந்திருந்தார். இந்த சுயநலமும் எல்லாவற்றையும் ஆள வேண்டும் என்கிற ஆசையும் அதிகமாவதினால் தகுந்த சந்தர்ப்பம் வரும் வரை அவர்களால் காத்திருக்க முடியவில்லை. ஆகையால் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே பேர் சபைகளானது உலகத்தின் மேல் ஆளுகை செலுத்த முயலும். அதாவது உலகத்தனமான காரியங்கள் சபையில் நுழைந்து தன்னுடைய செல்வாக்கை பிறர்க்கு உணர்த்தும். புறஜாதிகளின் காலம் முடிகிற கிபி 1914 முன் உண்மை சபை பெற முடியாத உலக ஆளுகையை புறஜாதிகளுக்கு தேவன் கொடுத்திருந்த ஆளுகையின் அதிகாரத்தை பேர்கிறிஸ்தவ சபை கவர்ந்து கொள்ளும். எனவே இது உண்மையிலேயே வெளியரங்கமாயிருக்கிறது. உலக செல்வாக்குக்கும் அதிகாரத்திற்கும் மிகவும் ஒத்தாசையாக அதிகதிகமாக வளரக்கூடிய கருத்துக்களை கொண்ட பேராவலுள்ள மனிதர்களின் போதனைகளின் கீழும் மாதிரிகளின் கீழும் பேர்கிறிஸ்தவ சபை எண்ணிக்கையில் திரளாகி வீழ்ச்சியடைய விசுவாசத்தில் வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சபையின் ஆவி உலகத்தனத்திற்கு மாறியது. உலக பொருட்கள் பேராசையுடன் விருப்பப்பட்டன. அந்த உயர் நோக்கமுள்ள யோசனை என்னவென்றால் பெரிய ரோம ஏகாதிபத்தியம் அதனுடைய சக்தி, வல்லமை, ஐஸ்வர்யம், படைபலத்துடன் சபையை மட்டுமே ஆதரித்தால் ஒரு கிறிஸ்தவனுக்கு அது எவ்வளவு மதிப்பாகவும் பெருமையாகவும் இருக்கும். மேலும் புறஜாதிகளின் துன்புறுத்தல்கள் எவ்வளவு வேகமாக கட்டுப்படுத்தப்படும். அதன் பிறகு அவர்களை மேற்கொள்வது மட்டுமல்ல, அவர்களுடைய ஆதரவை சபைக்காகவும் சிலுவைக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்துக்காகவும் வற்புறுத்துவது நம் கையின் வல்லமையாயிருக்கும். சபையானது எப்போதும் உலகத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும், துன்புறுத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல என்பது தெளிவாகிறது.
பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்பதை நீங்கள் அறியீர்களா என்று அப்போஸ்தலர் கூறியிருந்ததும், நம் ஆண்டவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்கிற நமது கர்த்தரின் வாக்குத்தத்தத்திலிருந்தும், சபையின் ஆளுகையை குறித்து சொல்லப்பட்ட மற்ற தீர்க்க தரிசனங்களிலிருந்தும் இதுதான் தேவனுடைய திட்டம் என்பது தெளிவாகிறது. மேலும் அவர்களது கருத்து என்னவெனில், நமது கர்த்தர் முதலாவது வந்து சபையை உயர்த்துவார், அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் எழுதுகின்றார். ஆனால் பல நூற்றாண்டுகள் கடந்தும் நமது கர்த்தரின் வருகைக்கான அறிகுறியை காணோம். அப்போஸ்தலர்கள் இதில் கொஞ்சம் தவறி இருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயத்திற்குரிய அரசாட்சியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் கர்த்தருக்கு இவ்வுலகை கீழ்ப்படுத்தவும் நாம் ஒவ்வொருவரும் உபாயத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. கர்த்தர் இல்லாத சமயத்தில் சபைக்கு தலைவனாக ஒருவர் வேண்டும் என்பதும் மிக அவசியம். உலகில் மரியாதையை பெற்றுக்கொள்ள கர்த்தரின் வல்லமையை பிரயோகிக்க தீர்க்கதரிசி தாவீது உரைத்தது போல, உலகை இருப்புக்கோளால் ஆளுகை செய்ய ஒரு தலைவர் வேண்டும். உலகை ஆளுவதற்காகவும் ஆசீர்வதிப்பதற்காகவும் உயர்த்தப்படுவதிலுள்ள சபையின் உண்மையான நம்பிக்கையானது, அதாவது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றிய நம்பிக்கையானது, படிப்படியாக பல நூற்றாண்டுகளாக மத சம்பந்தமான கணித்தல் முறைமைகளினால் மறைய ஆரம்பித்தது. அவ்விடத்தில் புதிய நம்பிக்கை இடம்பெற்றது. கர்த்தர் இன்றி போப்புகளின் வம்சாவழி தலைமையின் கீழ் பெற்றிருக்கும் வெற்றியின் நம்பிக்கைதான் அது. இவ்விதமான கூட்டு சதி செய்தும், உட்கிளர்ச்சி செய்தும், தயவுகளை பரிமாற்றம் செய்தும் சபையின் நம்பிக்கையானது போலியின் நம்பிக்கையாக மாறியது. தவறான சத்தியம் நடைமுறை மூலமாக ஏமாற்றும் சூழ்ச்சியை கொண்டு சாத்தான் ஒரு தவறான பொல்லாங்கிலிருந்து மற்றொன்றுக்கு வழிநடத்துவது போல இதுவும் ஆயிற்று. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 307 முதல் அடுத்த பாகத்தில்